கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளாம் அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மலர் மருத்துவர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க அடிக்கடி சொல்வீங்க வார்த்தைகளில் மாற்றம் தான் வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அப்படின்னா என்னங்கம்மா அர்த்தம்? நிச்சயமா, சில பேர் போன் எடுத்தாங்கன்னா பாருங்க, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதை விட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதே மாதிரி கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திற்கு எதிரான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மகிட்ட உள்ள நம்மளோட ஆறாவில் உள்ள பாசிட்டிவிட்டியை குறைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது. அப்போ நம்ம பேசும்போது கவனமாக இந்த வார்த்தைகளை தவிர்த்து இதற்கு மாற்றாக நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும். சில பேர்கிட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் மிக சிறப்பாக அமோகமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இது போல் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நிச்சயமானு சொல்லுங்கள். இந்த நோ ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறத தவிர்த்துருங்க. இது போல் வார்த்தைகளை தவிர்த்திங்கனாவே தெய்வீக சக்தி, டிவைன் எனர்ஜி உங்கள் ஆறாவில் நிறைய ஆரம்பிக்கும். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். நற்பவி நற்பவி நற்பவி. மற்றவர்களை வாழ்த்துறோமோ அது போல நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம். நிச்சயமா வாழை தேவியோட ஒரு அனுகிரகத்தோட காகபுஜண்டர் அருளிய இந்த நற்பவி மந்திரம் இன்னைக்கு உலகமெங்கும் ஒழிக்கிறது. எல்லா இடங்களும் இன்னைக்கு ஹோட்டல்கள் வந்து நற்பவின்னு வைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நற்பவிங்கிற பேர் வைக்கிறாங்க. எந்த புதிய தொழில் ஆரம்பித்தாலும் இன்னைக்கு நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. நற்பவி 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 அப்படின்னு சொல்லி சாண்டிங் பண்ணுங்க. நிச்சயமா எல்லா விஷயங்களும் இன்னைக்கு ஒரு விஷயத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உடனே சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த விஷயம் நிறைவா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலைக்கு வாங்க. நிச்சயமா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த நற்பவி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொருவரும் செழிப்பான வாழ்க்கை வாழ நற்பவியை பணிந்து வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுமா? உண்மையாக ரொம்ப நாளே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்சொல் பேசாம வன் சொல் தான் அதிகமா பேசுறாங்க. இதற்கும் வாஸ்துவிற்கும் கனெக்ஷன் இருக்கா? நிச்சயமா, இன்சொல் பேசுறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட நிச்சயமா வடகிழக்குல ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கும். அந்த வடகிழக்கு பாதிப்பை சரி பண்ணும் போது இந்த நிலை மாறும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாருங்க, பூஜை பண்ணும் போது நிறைய சண்டை போட்டுக்குவாங்க. இது எல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை பண்ணியே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்துக்குள்ள நல்ல வார்த்தைகள் பேசுறது, அன்பா இருக்கிறது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, இதுக்கு தான் அந்த டுகெதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சாண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேட்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லி கொடுக்குறாங்கம்மா. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தினால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை
உங்களோட வீடு இருக்க அதாவது வாஸ்துப்படி இல்லை, உங்களோட ஜாதக கட்டங்களில் தோஷம் இருக்குது, எல்லாற்றையுமே எல்லாவற்றையுமே வெல்லக்கூடிய ஒரு சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வாஸ்துவும் மாறும், உங்கள் ஜாதக கட்டங்களில் உங்களுக்கு நீச்சமாக இருக்கிற கிரகங்களும் உங்களை எதுவும் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட வாழ்வியல் முறையை மாற்றணும், உங்களோட குணங்களை மாற்றணும். இது மாதிரி வன்சொல் பேசுறதெல்லாம் மாற்றும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைய ஆரம்பிக்கும், செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். தட்டி கொடுத்தவனும் விட்டு கொடுத்தவனும் என்றுமே கெட்டு போனதில்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயில்பட்டிலிருந்து கிருஷ்ணசாமி பேசுறேன் மேடம். கிருஷ்ணசாமி சார், சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சார், நற்பவி. வணக்கம் மேடம், கோயில்பட்டிலிருந்து கிருஷ்ணசாமி பேசுறேன் மேடம். நல்லது, சொல்லுங்க. தெற்கு பக்கம் நீங்க வாசல் வைக்கிறீங்கன்னா கிழக்கு சார்ந்து தென்கிழக்குல வாசல், உச்ச வாசலா அமைச்சுக்கிறது மிக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அதாவது எந்த பக்கத்து வாசலாக இருந்தாலும் அது வந்து உச்ச வாசலா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வாஸ்து நிபுணர் நீங்க கூப்பிட்டு செக் பண்ணி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கற அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. நற்பவி அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், தியாகவாசி, நான் அடையாளிலிருந்து பேசுறேன் சார். உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க சார. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல அம்மா கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. வீடு தெக்க பார்த்த மாதிரி இருக்கு எங்க வீடு. சரி, பூஜா வந்து உள்ள வடகிழக்குல இருக்கு. நாங்க டெய்லி பூஜை பண்ணோம். இப்போ இந்த மாசம் ஜனவரி மாசம் எங்க அம்மா இறந்து போனாங்க, போன மாசம் தம்பி இறந்து, நிம்மதி இல்லை மட்டுங்க. சரி, அதாவது வீட்டோட வடகிழக்குல இருக்கிற பூஜை ரூம தென்கிழக்குக்கோ அல்லது வடமேற்குக்கோ மாத்திருங்க. இது ஒரு நல்ல ஒரு மன நிறைவு அந்த இடத்துல வந்து. இதெல்லாம் வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதனால வந்து அதை வந்து ஏதோ ஒரு காரணமின்றி காரியம் இல்லை. அதனால வந்து நீங்க இதை பத்தி நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அதனால முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு இனி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வீட்டை வந்து வாஸ்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி கரெக்டாக மாத்திருங்க. இப்போதைக்கு உடனடியாக நீங்க செய்யற வேலை அந்த பூஜை ரூம் வடகிழக்குல இருந்து எடுக்கிறது உங்களுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு இந்த குழப்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான விஷயத்தையும் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து திருவச்சூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுக்கும். எதிர்காலத்துல நல்ல சிறப்புகளை கொடுக்குற அம்பாலோட திருவடிகளை பிடிச்சிக்குங்க. வாழ்க்கையில் சிறப்படைய செழிப்படைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க திருச்சில இருந்து பேசுறோம் மேடம், அமராவதிங்க பேசுறேன் மேடம். சொல்லுங்க. வீடு பால் வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சு மேடம், பால் காய்ச்ச முடியல மேடம், தடங்களா போயிட்டே இருக்கு மேடம். அம்மா பேசலைக்கு. வணக்கம் மேடம். வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவிங்க மேடம். மேடம் வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சு மேடம், அப்படியே தடங்களா போகுது மேடம், பால் காய்ச்ச பண்ண முடியல மேடம். அம்மாவாசை அன்னைக்கு பூமி பூஜை போட்டேன் மேடம், அதனால அப்படியே தடங்களாவே போயிட்டு இருக்கேன் மேடம். வாசப்படி வந்து தெற்க ஒண்ணு வச்சிருக்கேன் மேடம், கிழக்க ஒண்ணு வச்சிருக்கேன் மேடம். எங்களுக்கு ராசி கிழக்கு, ஆனா மெயின் ரோடு தெற்க மேடம். அதுக்குதான் மேடம் இப்ப கேட்கலாம்னு இருக்கேன் மேடம். இப்ப இந்த மாசம் பால் காய்ச்சலாமா மேடம்? ஐப்பசி கார்த்திகை, அதுக்குதான் மேடம் தாராளமா பால் காய்ச்சலாங்கம்மா. இதுல வந்து நீங்க வந்து வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதி உங்க வீட்டுல, இப்ப நீங்க கட்டியிருக்க வீட்டுல அமாவாசையில பூஜை போட்டாச்சு, வீடு கட்டி முடிச்சாச்சு, அதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. முடிஞ்சு போன விஷயங்களை எப்பவுமே திரும்ப திரும்ப அந்த விஷயத்துக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பிரபஞ்சம் நமக்கு தடைகளை ஏற்படுத்திட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் மறந்துருங்க, அதை விட்டுருங்க. ஆனா வந்து இப்போ வந்து இப்ப கட்டியிருக்கிற வீட்டுல வடமேற்கு பகுதியில பாதிப்பு இருக்கு. அது ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அதை என்னன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து நல்ல சிறந்த வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். இது இப்போ இருக்கிற இந்த தடையை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 to 7 ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயர் கோயிலில் ஏத்துங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இந்த மாதத்துல தாராளமா நீங்க பால் காய்ச்சலாம், வளர்பிறையில பால் காய்ச்சுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, நிச்சயமா செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நன்றி, நற்பவி. நற்பவி, நற்பவி, நற்பவி அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
கலாவதி பேசுறேம்மா, ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா. கலாவதி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மாட்ட கேட்கணுமா? எனக்கு எனக்கும் என் பையனுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். கலாவதி மேடம் வணக்கம்மா. நற்பவி 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 சொல்லுங்கம்மா. எனக்கு கிழக்க பாத்த வீடு வாசல் இருக்குமா, சாமி வந்து கிழக்க பாத்துருக்கு, கதவு வந்து வடக்க பாத்துருக்குமா. சரிங்க, வீடு கட்டி 4 வருஷம் ஆச்சுமா. எனக்கும் என் பையனுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி. எனக்கு வந்து சிம்ம நட்சத்திரம், தம்பிக்கு கடக லக்கணம். சிம்ம லக்கணம்னா தம்பி கடக லக்கணம்னா எப்படி இருப்போம், தம்பியோட ஸ்ட்ரென்த் போறான், தம்பியோட படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப், எனக்கு வீட்டுக்கார் இல்லம்மா, எப்படி நான் படிச்சிருக்கேன், படிச்சதுக்கான ஒரு ஊதியமும் இல்ல, லைஃபுக்கும் ஒரு செட்டில் இல்ல, கொஞ்சம் பாத்து சொல்லுங்க. கலா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க அடுக்கின விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கோ அதை வந்து ஒரு பட்டியலா போடுறீங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க தவிர்த்துடணும். நீங்களும் உங்க குழந்தை மகனும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறக்கணும்னு நீங்க கேட்டாமா வந்தது, இதெல்லாம் இயற்கைமா, இதை பத்தியெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதனால எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வந்துடாது. இந்த நிச்சயமா உங்களோட எண்ணம் உங்களை ஜெயிக்க வைக்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குங்கிறத நம்பிக்கையா இருங்க. குழந்தை நல்லா படிக்கணும், பையன் நல்லா வரணும் எஜுகேஷன்ல அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் அவனை உட்கார வச்சு படிக்க வைங்க. கடலூர்ல இருக்கிற ஹயக்ரீவர் கோவிலுக்கு ஒரு முறை அவனை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நிச்சயமா அமோகமான வெற்றி பெறுவான் கல்வியில. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து கணவர் இல்லை இந்த மாதிரி எல்லாமே இல்லை இல்லைங்கிற விஷயத்தையே சொல்கிறீங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, காரணமின்றி காரியம் இல்லை. அதனால் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்குது. பையனோட எஜுகேஷன் வந்து மிக சிறப்பாக வருவான். நல்ல வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு நல்ல சம்பாதியத்தை கொடுக்குற அமைப்பு அவனுக்கு இருக்குது. வீட்டோட வடகிழக்கு பகுதியை சிறப்பாக பண்ணுங்கள். வடகிழக்கு பகுதியில் பையனை உட்கார வச்சு படிக்க வைங்க. வடமேற்கு மேற்கு பகுதியில் ஒரு ஜன்னல் வைங்க வீட்டில். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கம்மா. நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? மல்லிகாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. மல்லிகா நற்பவி, வணக்கம்மா. எங்க வீடு கட்டி 7 வருஷம் முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா, வீட்டுல ஹோமம் எல்லாம் பண்ணனீங்களா? கணபதி ஹோமம் பண்ணீங்களா? பண்ணுங்கம்மா. அதுக்கு முன்ன இனிமே வந்து பண்ண முடியல, 7 வருஷம் ஆச்சு பண்ண முடியலங்கிற இந்த எண்ணத்தை இன்னைக்கு எரேஸ் பண்ணிருங்க. இந்த மாதத்துல நம்ம வந்து பால் காய்ச்சறோம், கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டேட்டை குறிச்சிருங்க. அந்த டேட் அன்னைக்கு நீங்க வந்து அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணி செழிப்பா வாழ்ற மாதிரி ஒரு நினைவுகளை கொண்டு வாங்க. ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வந்து கணபதி ஹோமம் பண்ணுங்க, அந்த நவகிரக பூஜைகள் எல்லாம் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், அந்த இடத்துல செழிப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. வீட்டில் வந்து ஒரு முறை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணுங்க. வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் தென்கிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியிலையும் இருக்கு. இந்த ரெண்டு பகுதியிலையும் சரி பண்ணும் போது அமோகமான செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அம்மா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிட்டான ஏர் பிடித்து உழவு செய்தாங்க, குனிஞ்சு குனிஞ்சு நாத்து நட்டாங்க, ரொம்ப தூரம் நடந்தே போனாங்க. அப்போல அந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸும் கிடையாது இல்லைங்களா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா தெருக்கு தெரு இருக்கக்கூடிய வீடுகள்ல மூட்டு வலி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா, இதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்ம வந்து பாரம்பரியத்தை மறந்துட்டோம், அது நிச்சயமா முக்கியமான ஒரு காரணம். அது போல அந்த மூட்டு வலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தீராம இருக்கு, நிறைய சர்ஜரி பண்ணாங்க மூட்டு வலி சரியாகல, இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சரியாகல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி நிச்சயமா பாதிப்புக்குள்ளான பகுதியா இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணி மாத்தும் போது அந்த மூட்டு வலியை சரி பண்றதுக்கு உண்டான நல்ல மருத்துவர் நமக்கு கிடைப்பாங்க. உடனே நாளைக்கும் இன்னைக்கு வாஸ்து சரி பண்ணா நாளைக்கும் மூட்டு வலி சரியாகாது. அதை சரி பண்றதுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த இயற்கை பிரபஞ்சம் பஞ்சபூத சக்தி நமக்கு கொடுக்கும். அப்ப அதை நம்ம நிச்சயமா ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு பகுதி இருக்கு, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து தீராத, அதாவது இந்த நாள்பட்ட நோய்களோட தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு தீர்வே இல்லையா, நிறைய மெடிசன் எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு மனசஞ்சலத்தோட இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமா இந்த வாஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுக்குற விஷயம். அதை தாண்டி நிறைய சித்தர் வழி விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறோம் வாஸ்து கன்சல்டேஷன்ல. அதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா அவங்க இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வாஸ்து பிரச்சனையோட இருந்தாலும் அந்த வாஸ்தை சரி பண்ணக்கூடிய பிராப்தம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நம்ம நேரடி விசிட் கன்சல்டேஷனுக்கு போகும்போது 120 நாட்களுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறையாற்றல் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு.
பிரபஞ்சத்தோட அருளாசியோட என்னோட ஒரு பக்தியால என்னோட குருநாதர் காகபூஜண்டர் மகரிஷியோட அருளால நிச்சயமா நல்ல மாற்றத்தை ஒவ்வொருவருக்குமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேங்கம்மா. நிச்சயமா இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லணுமா. இந்த வரம் எல்லாம் உங்களுக்கும் வேணும்னாக்க அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க. தெய்வத்தை தேடி நீங்க கோவிலுக்கு போக வேண்டாம், தெய்வமே உங்க இல்லங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வரங்களை வாரி வாரி வழங்க போகுது. அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, நிறைவான வாழ்க்கையை வாழுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வந்து இங்க பூசாரிப்பாளையம் ஏரிக்காடு பூபதி. சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. காலை வணக்கம்மா. காலை வணக்கம் பூபதி. நற்பவி, சொல்லுங்க தம்பி. நல்லா இருக்கீங்களாம்மா? மிக சிறப்பா அமோகமா இருக்கும் தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி தம்பி, சொல்லுங்க. அம்மா நான் வந்து தையல் கடை வச்சிருக்கேன்மா. டெய்லர் கடை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. சரி. எனக்கு என்னுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், ராசி வந்து மகர ராசி. சூப்பர். வேலை வருது பட் ஆனா துணி வெளி டெலிவரி ஆக மாட்டேங்குது. இல்ல ஒரு வருஷம் வந்து எல்லா வேலையும் போனாங்க, ஃப்ரீயா சும்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இருக்கேன், ஒன்னும் பலனளிக்காத மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது அந்த இடத்த விட்டு என்னால வேற எங்கும் நவரவும் முடியல. எனக்கு சிறப்பா இருக்க முடியுமா? நிச்சயமா சிறப்பா இருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எண்ணம் தான் வலிமையானதா இருக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த வடகிழக்கு பகுதியில உங்க அந்த உங்களோட கடையில வந்து தையல் மிஷின் வெயிட் நிறைய வச்சிருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்க, அந்த இடத்த ஃப்ரீயா விடுங்க. அதே மாதிரி நீங்க தச்சு வச்சிருக்க துணிகள் எல்லாம் வந்து உங்க கடையோட வடமேற்கு பகுதியில வச்சிருங்க. நீங்க உட்கார்றது வந்து தென்மேற்கு பகுதியில, வடக்கு பார்த்து உட்காருங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். வாலை தேவியோட படம் ஒன்று டவுன்லோட் பண்ணுங்க, பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி நெட்ல போ, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அவங்க தான் சித்தர்களின் தலைவி, சித்தர்கள் வந்து வாழை தேவின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை உங்களோட கடையோட வடமேற்கு பகுதியில் வச்சு தொடர்ந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், இன்னும் நல்ல சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி 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 நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க முஸ்லிம் பக்தர்கள் வந்து குலகிரியிலிருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். மிக்க மகிழ்ச்சி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. சாமி படம் வச்சாச்சு மேடம், தொழில் ஒன்னு செட் ஆக மாட்டேங்குது மேடம். எங்க சாமி படம் வச்சிருக்கீங்க? வடமேற்கு ஹால்ல வச்சிருக்கீங்க. வீட்லயா? ஆமா. சரி, எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு? மாத்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்ககிட்ட ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் தூக்கி போட்டுருங்க. நம்ம ஒன்னும் 1000 வருஷம் வாழ போறது கிடையாது. வாழும் காலத்துல மகிழ்ச்சியா நிறைவா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிச்சயமா நிறைவடையுங்க. மனசுல வந்து ஒரு நிறைவை கொண்டு வாங்க. நிச்சயமா மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, தொடர்ந்து நற்பவி சொல்லுங்க. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகேம்மா, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. டிப் ஃபார் த டேயா எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து எண்ணம் வலிமையானது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். வாஸ்துப்படி உங்க வீடுகளில் என்ன குறைகள் இருந்தாலுமே உங்களோட எண்ணத்தை மேம்படுத்தி அந்த வாஸ்து குறைகளை சரி பண்ணும்போது நிச்சயமா நிறைவான வாழ்க்கை ஒவ்வொருவருமே வாழ முடியும் அப்படின்னு முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். நன்றி. நிச்சயமா அம்மா, நீங்க பேசும்போது சொன்னீங்க, என்னதான் வந்து வாஸ்து பார்த்தாலும் கூட, என்னதான் மாற்றங்கள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கான பிராப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க அமையணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அப்ப பிராப்தம் அந்த கர்மம் அதை தேடி நாங்க போகணுமா, இல்ல வாஸ்து ஜோதிடம் இதை தேடி நாங்க போகணுமா? இல்ல, வாஸ்து ஜோதிடம் தேடி போறது அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரத்துல அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வச்சிருக்கோம். இது தவறு கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அவங்க வீட்டு இன்னைக்கு நம்ம சொல்ற டிவியில நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்களே அவங்க வீட்டுல வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஒருவேளை இந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சரிவுகளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை திருத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல மனசு வேணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பணம் வேணும். இது ரெண்டுமே இருந்தாலுமே பிராப்தம் வேணும். இந்த பிராப்தத்தை நம்ம கொடுக்கிறது தான் நேரடி கன்சல்டேஷன்ல வரும்போது. சித்தர் வழி வழிபாடுகள் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், இன்னைக்கு வாழும் சித்தர்களோட 210 சித்தர்கள் ஆராய்ச்சியில நான் இருக்கிறதுனால இந்த சித்தர் வழிபாட்டினால எப்படி அந்த பிராப்தத்தை நம்ம உருவாக்கிக்க முடியும், வேற என்னென்ன விஷயங்கள், இதை தாண்டி பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில நம்ம எப்படிலாம் இருந்து நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்க முடியும், வீட்டோட வாஸ்தை நம்ம சரி பண்ண முடியும், ஜாதக கட்டங்கள்ல
சில கிரகங்கள் நீச்சமாக இருந்தால் எப்படி அவங்கள வசப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சிறப்படையலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நேரடி கன்சல்டேஷன் போகும்போது சொல்லி கொடுக்குறாங்கம்மா. அபார வெற்றி, 120 நாட்களில் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள அந்த இடத்துல அந்த நிலையிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இரையாற்றல் கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்தோட உதவியோடு இதை நான் செய்யும்போது நிச்சயமாக மக்கள் அமோகமாக இருக்காங்க. இதுதான் வெற்றியின் ரகசியம். நன்றி நற்பவி. நிச்சயமா பயனுள்ள தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் நேரம் நல்ல நேரம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே அம்மா, நிறைவாக எங்க நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம துவக்கணும். அதாவது நோ ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை சொல்லாமல், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுங்கள், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பாசிட்டிவ் நற்பவி சொல்லுங்கள். ஃபோனை எடுத்தவொன்னே நற்பவி நற்பவின்னு பேச ஆரம்பிங்க. ஃபோனை வைக்கும்போது நற்பவி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் நல்ல பலன்களே அனுபவி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள வாழ்த்துறீங்க. அடுத்தவங்கள வாழ்த்துற அந்த மனப்பான்மை, அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து ஒரு மகிழ்ச்சியாகிற உங்களோ எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ டிவைன் எனர்ஜி, தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும். நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் பொன்னாகும், வாழ்க்கை செழிக்கும். இந்த தாரக மந்திரம், இந்த ரகசியத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பிரபஞ்ச ஈர்ப்புக்கு உங்களை மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை பண்ணுங்க. நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இதை பத்திய விஷயங்கள் நிறைய சொல்றேன். நேயர்கள் அனைவரும் வாழ்க்கையில் பயன்படுத்தி செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லணுமா. நாங்க எல்லாருமே சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அன்பர் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப நேரமா அவளா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஓகே சார், மீண்டும் ட்ரை பண்ணுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, சிறப்பான வாழ்க்கை வாழுங்க. மிக்க நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். என் அன்பான பிரபஞ்சத்திற்கு நன்றி. எல்லை மிகுந்த பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் கோடி. நன்றி நன்றி நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.